சேலத்தில் குடிநீர் பிரச்சினைக்காக ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்த பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. தற்போதைய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மோகன்ராஜனிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், தற்போதைய நிலைமை எப்படி இருக்கு? வசந்த், எருமாப்பாளையம் ஊராட்சி மற்றும் சன்னியாசிகுண்டு ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 6 மாதத்திற்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டி அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் இன்று சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக இவர்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை என்ற நோக்கில் ஒரு சிலருக்கு மட்டும் உள்ளே செல்ல அனுமதி கொடுத்த போது மாவட்ட ஆட்சியரை சந்தித்து எங்கள் பிரச்சனைகள் குறித்து பேசிய ஆக வேண்டும் என்ற நோக்கில் பொதுமக்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு உள்ளே செல்ல முயன்றனர். அப்பொழுது காவல்துறையினர் தடுத்த காரணத்தினால பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே சிறிது நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் காரணமாக இந்த பகுதியில் ஒரு சில நிபுணர்களுக்கு பரபரப்பும் நிலவியிருக்கு. குறிப்பாக இந்த பகுதி சேலம் மாநகராட்சியை ஒட்டியுள்ள முக்கியமான பகுதிகளாக பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் சேலம் மாநகராட்சி ஒட்டியுள்ள பகுதிகளாக இருந்தாலும் கூட இப்பகுதியில் போதிய குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்பது இப்பகுதி மக்களோட நீண்ட நாள் ஒரு புகாராக இருக்கிறது. இது குறித்து பல முறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் கொடுத்தும் கூட இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது. ஏற்கனவே இது காரணமாக சன்னியாசிகுண்டு பொதுமக்கள் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு மிகப்பெரிய அளவிலான சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டாங்க. இருந்த போதிலும் அதன் தொடர்ச்சியாகவும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற காரணத்தினால இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக பொதுமக்கள் வந்திருக்காங்க. அப்பகுதியில் நிலவும் பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து அப்பகுதி மக்களிடமே பேசுவோம். சொல்லுங்க, உங்க பகுதியில் எவ்வளவு நாள் குடிநீர் விநியோகம் இல்லை, இதனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது? 1 வருஷம் சார் குடிக்க தண்ணி வந்து, ஒரு குடம் தண்ணி 5 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் அதை சேமிச்சு வைக்கிறதுக்காண்டி 10 ரூபா ஒரு ட்ரம்முக்கு வாடகை. அது 2 நாளைக்கு வச்சா உடனே வந்து மருந்து போடுறாங்க. குடிக்க தண்ணி இல்லாமல் 1.5 வருஷமாக அவசப்படுறோம். பாருங்க, இந்த குழந்தை குட்டியெல்லாம் வச்சுட்டு எருமப்பாளையம் பஞ்சாயத்தில் இவ்வளோ சிரமப்படுறோம். யாரும் எங்களை திரும்பி பார்க்கல. 2 முறை ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம். பாருங்க, இத்தனை ஜனங்களும் வந்திருக்கு எருமப்பாளையத்துலேருந்து. தண்ணி வந்து உப்பு தண்ணியும் கிடையாது, நல்ல தண்ணியும் கிடையாது. 5 ரூபாய் கொடுக்குறோம் ஒரு குடத்துக்கு, எங்களுக்கு தண்ணி கொண்டாந்து விடுங்கன்னு கூட கேட்டோம். யாரும் கொடுக்க அனுமதி இல்லை, கொடுக்கல. எங்களை ஒரு அகதி மாதிரி வச்சுருக்காங்க. தயவு செய்து எங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுங்கன்னு மாவட்ட ஆட்சியாளரை வந்து கேட்டு உட்காந்துருக்கோம். 2 ஹவர் சார் நாங்கள் வந்து உட்காந்து பாருங்க, இத்தனை பேர் உட்காந்துருக்கோம் குழந்தை குட்டியோட, யாரும் வந்து கேட்க நாதி இல்லை, உட்காந்துருக்கிறோம். இவர் கூறியது ஒரு பக்கம் இருந்த போதிலும் பெண்கள் பெருமளவிற்கு அவதிக்கு உள்ளாததாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இது குறித்து பேசுவோம். அம்மா சொல்லுங்க, உங்க பகுதியில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு? இப்ப கலெக்டர் சந்திக்க போயிருக்காங்க, குடிநீர் பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு எட்டப்படும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கு. தண்ணி தான் வேணும், குடிக்க தண்ணி இல்லைங்க. 2 மாசம் ஆகுது, அந்த 2 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்தா அந்த தண்ணியும் வர கிடையாது. தண்ணி இல்லாத ரொம்ப சைக்கிள்ல கொண்டு வராங்க, அதுவும் கொண்டு வரத்துக்கு இல்ல. ஆள் இருக்கிறவங்க கொண்டு வராங்க, ஆள் இல்லாதவங்க கொண்டு வரத்துக்கு இல்ல. நாங்கெல்லாம் ரொம்ப சிரமம் போறோம், எங்களுக்கு தண்ணி தான் வேணும். அந்த டிச்சியும் சரி பண்றது இல்ல, லைட்டும் எரியறதில்ல, இது டிச்சியும் சரி பண்றது இல்ல. எல்லாம் கொசுவான கொசு நிறைய இருக்குது. வசந்த், இப்பகுதி மக்கள் கூறிய பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க. அதாவது சேலம் மாநகர எல்லையை ஒட்டியே இருந்தாலும் கூட தங்களது பகுதி ஒரு அகதிகள் முகாமை போலத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சுதான் 2 மணி நேரத்துக்கு மேலாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. வசந்த், மோகன்ராஜ், தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தற்போது இந்த போராட்டம் குறித்து மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு இந்த விஷயம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதா? போராடும் மக்களில் எத்தனை பேர் தற்போது ஆட்சியரை சந்திக்க சென்றிருக்கிறார்கள்? மோகன்ராஜ், போராட்டத்தில் ஈடுபட்ட எத்தனை பேர் தற்போது ஆட்சியரை சந்திக்க உள்ள போயிருக்கிறாங்க? வசந்த், இப்பகுதியில் வந்து 50க்கும் மேற்பட்டோர் காலை முதல் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தற்பொழுது மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்கு ஒரு சிலருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சியரை போய் சந்திச்சு தற்பொழுது பொதுமக்கள் மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க, அவங்ககிட்டயே பேசுவோம். தற்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திப்பதற்கு 5 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த பகுதியில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து அப்பகுதி மக்கள் தங்களது பிரச்சனைகளை மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்துரைத்து தற்பொழுது நம்மளோட இருக்காங்க. சொல்லுங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசுனீங்களா? என்ன மாதிரியான பதில் கிடைச்சது உங்களுக்கு? உங்க பகுதி பிரச்சனைக்கு தீர்வுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? வீரபாண்டி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட சன்னியாசிகுண்டு பஞ்சாயத்து பகுதியிலிருந்து நாங்கள் வரோம். கிட்டத்தட்ட குடித்தண்ணீர் எங்களுக்கு விநியோகம் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆகுது. மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, 2 நாளைக்கு மேல தண்ணி சேமிக்காதீங்க, டெங்கு கொசு வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. எங்களுக்கு குடித்தண்ணீர் வந்து 1.5 மாசம் ஆகுது. எந்த தண்ணியை நாங்கள் பிடிக்க, எந்த தண்ணியை நாங்கள் சேமிக்க? அதுவும் போக
கொத்து கொத்தா டெங்கு காய்ச்சல்ல குழந்தைங்க செத்து போனது எங்க கிச்சிப்பாளையம் பகுதியில தான். அந்த பகுதிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு முறை கூட ஆய்வுக்கு வரல. அவங்க அழகாபுரம் ஆய்வுக்கு போறாங்க, பேரண்ட்ஸ் ஆய்வுக்கு போறாங்க, எங்க பகுதிக்கு வரல. முதலமைச்சரோட சொந்த மாவட்டத்தில் இப்படி ஒரு அவல நிலை நீடிக்குது. எங்களுக்கு உடனே குடிநீர் வழங்கணும், எங்க பகுதியை மாநகராட்சி நிர்வாகத்தோட இணைச்சுக்கணும் சொல்லி கலெக்டர் மனு கொடுத்தோம். குடி தண்ணீரை இன்றைக்கே ஏற்பாடு பண்ணதா கலெக்டர் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த உத்தரவாதம் நிறைவேறலன்னு சொல்லி சொன்னா மக்களை திரட்டிட்டு வந்து கலெக்டர் அலுவலகத்தில் குடியேற தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லைங்க. இப்போ தற்பொழுது மாவட்ட ஆட்சியரை சந்தித்த பிறகு இவர்கள் கூறும் முக்கியமான விஷயம், இன்று மாலைக்குள்ளாக இவர்கள் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏற்பாடு செய்வதாக சொல்லியிருக்காங்களா? இனி அதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்றால் நிச்சயமாக மீண்டும் ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வசந்த்,